நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்னைக்கு நிகழ்ச்சிய ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருந்தது. ஆனா அது ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில இருந்தது. பக்தர்கள் யாருமே அங்க வராம பல வருஷங்களா சுத்தம் செய்யப்படாம பூட்டு போடப்பட்ட கோவிலாவே அது இருந்தது. ஒரு நாள் அந்த ஊர் பக்கம் ஒரு சாது வந்தாராம். இந்த கோவிலை பார்த்ததும் அது ஏன் அந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த ஊர்க்காரர் ஒருத்தரை பார்த்து கேட்டாராம். அந்த கோவில்ல ஒரு பாம்பு இருக்கு, யார் போனாலும் அது அவங்கள துன்புறுத்துது, அதனாலதான் மக்கள் யாரும் அங்க போறதே இல்லைன்னு சொன்னாராம் அந்த ஊர்க்காரர். அப்படியா விஷயம், சரி அந்த பாம்பை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரா அந்த சாது. அந்த நேரத்துல அந்த பாம்பை பார்த்து, நீ உன்னுடைய கோபத்தை குறைச்சுக்கோ, அதுக்காக உனக்கு நான் ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கான வழிய செய்யறேன் அப்படின்னாரா அந்த சாது. அந்த பாம்பு அதுக்கு கட்டுப்பட்டுச்சு. கோவிலுக்கு வந்த அந்த ஊர்க்காரங்க கிட்ட சாது சொன்னாரா, கோவிலை சுத்தப்படுத்தி அதை சுத்தமா வச்சுக்கும்படியும் தினமும் அங்கு பூஜை செய்யும்படியும் சொன்னாரு. முன்பை போலவே கோவிலுக்கு மக்கள் அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்க, பிரார்த்தனைகளும் நடந்தது. அந்த பாம்பு யாரையும் எதுவும் செய்யல. அந்த பாம்பு எவ்வளவு சாந்தம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க கூட அதோட வாலை பிடிச்சு விளையாட தொடங்கிட்டாங்க. சில மாசங்கள் கடந்து போயிருக்கும். பல ஊர்களுக்கும் பயணம் செய்யற அந்த சாது அந்த ஊருக்கு வந்தாராம். கோவிலுக்கு வந்து பார்த்த அவருக்கு சந்தோஷம் அதிர்ச்சி ரெண்டுமே காத்திருந்தது. கோவில் அவர் சொன்னது போலவே சுத்தமா தினமும் பிரார்த்தனை நடக்கிற இடமா மாறி இருந்தது. ஆனா அந்த பாம்பு உடம்புல நிறைய காயங்களோட நலிஞ்சு போயிருந்தது. அதிர்ச்சியான அந்த சாது அந்த பாம்பு கிட்ட, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி காயமாயிருக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சான், எல்லாம் உங்களாலதான், நீங்க சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நான் என்ன மாத்திக்கிட்டேன், ஆனா அதனால நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு சொல்லிச்சான் அந்த பாம்பு. அப்ப அந்த சாது சொன்னாரா, அட முட்டாள் பாம்பே, நான் உன்னை யாரையும் துன்புறுத்தாதேன்னு சொன்னே தவிர உன்னை பாதுகாக்க படம் எடுக்கவோ சீரவோ வேண்டாம்னு சொல்லலையே அப்படின்னாரா அந்த சாது. அந்த பாம்பு மாதிரி தான் நம்மளும் நம்மளை மாத்திக்கிறோம்னு சொல்லி நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். அது உண்மைதானே? இன்றைய சூழல்ல நான் நானாவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது எல்லா இடங்கள்லயும் சாத்தியம் இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செய்ய வேண்டிதான் இருக்கு. ஸ்வெட்டர் போடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா காஷ்மீர் குளிர்ல நடுங்கியே உறைஞ்சு போயிட வேண்டியதுதான். அதனாலதான் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை மாத்திக்கிறது நல்லது. ஆனா எந்த ஒரு மாற்றமும் நமக்கு பாதுகாப்பானதா இருக்கணுமே தவிர நம்மளை துன்புறுத்துவதா அமையக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துக்கான கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு ஏற்றபடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணிக்கலாமே தவிர அந்த கல்ச்சருக்காக நம்மளை நாமளே மாத்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த உலகம் தினமும் நம்மளை மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டே தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கூட பாதிக்கப்படாம நாம நாமளா இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியாவே கருதப்படுது. பல சமயம் நாம நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சில சமயம் நாம நாமளாவே இருக்க மாட்டேங்கிறோம். பீட்டர் டிரக்கருடைய வார்த்தைகளை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன். Don't try to change yourself. You are unlikely to succeed. But work hard to improve the way you perform. இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவாவும் அழகாவும் சொல்ற விஷயம் என்னன்னா, நாம நம்மளை மாத்திக்க முனையறத விட நம்மளை மேம்படுத்திக்க முனைப்படுறது தான் நல்லது. ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல உங்க மேனேஜரோ இல்ல டீம் லீடோ உங்களோட இங்கிலீஷ் பத்தியோ இல்ல வேற ஏதாவது விஷயத்த பத்தியோ ஒரு குறை சொன்னா நம்மளை நாம என்டயரா மாத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நம்ம கஷ்டம்தான் படுவோம், வெற்றியை பார்க்க மாட்டோம். நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிகள் என்னவோ அதை கடைபிடிக்கிறது மூலமா தான் நம்மளால வெற்றியை பார்க்க முடியும். சமீபத்துல ஒரு வீடியோ ரொம்ப வைரலா ஷேர் பண்ணப்பட்டுச்சு. ஒரு பையன்கிட்ட ஒருத்தர் சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன், சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்றான். எப்படி கேட்டாலும் சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன அந்த சின்ன பையன், அப்புறம் பசிக்கும்ல சாப்பிடணும்லன்னு சொன்னது ரொம்ப க்யூட்டா இருந்தது. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு விஷயம் கவனிச்சு பாருங்க, அந்த குழந்தை யாருக்காகவும் எந்த தோரணையில கேட்டாலும் தன்னை மாத்திக்கல, தனக்கு என்ன தோணுதோ
அந்த இயல்பை அழகா வெளிப்படுத்தினதுனால தான் அந்த குழந்தைய நாம ரசிக்கிறோம். நாம நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா எது நமக்கு வேண்டாங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கலாம். அப்படி எது வேண்டான்னு தெரிஞ்சிட்டாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை நாம தவிர்த்துடலாம். பெண்ட் டோன்ட் பிரேக் அப்படிங்கிற வாக்கியத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப கடினமான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை சமாளிக்க நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாமே தவிர அதுல உடைஞ்சு போயிடக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துலயோ ஸ்கூல்லையோ இல்ல வேற எங்கேயோ நாம வளைஞ்சு கொடுக்கலாமே தவிர உடைஞ்சு போயிடக்கூடாது. பெண்ட் டோன்ட் பிரேக் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்க விரும்புகிற தலைப்புகளை எனக்கு நீங்க சொல்லலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே.